முருங்கைக்காய் ஏன் சாப்பிடணும், அதுல இருக்கக்கூடிய பலன்கள் பத்தி பார்க்கலாமா? நம்மளோட வீடுகள்ல மிக சாதாரணமா பார்க்கக்கூடிய எல்லா வகையான செடிகளில் முருங்கைக்கீரையும் ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா வீட்லேயும் முருங்கை மரம் வச்சிருப்பாங்க. முருங்கை மரத்தை மருத்துவ பொக்கிஷம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது எல்லா பாகங்களும் மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதோட காய் அதுக்கப்புறம் இலைகள்லாம் வைட்டமின் சி அதிகமாக இருக்கு. குறிப்பாக முருங்கைக்காயில விட்டமின் ஏ, B1, B2, B3, B6 இது எல்லாமே காணப்படுது. இதுல கால்சியம், இரும்பு சத்து, மேக்னீசியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாஸ்பரஸ், செலீனியம், துத்தநாகம், பொட்டாசியம், குறைஞ்ச எரிசக்தி, அதிக அளவு நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, அமினோ அமிலங்கள், அதுக்கப்புறம் தாது உப்புகள்னு நிறைஞ்சு கிடக்குங்க. இதோட நன்மைகள்லாம் என்னென்ன? மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாகுது. உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம சிறுநீரகத்தை பலப்படுத்துது. வாரத்துல குறைஞ்சது 2 ஆது இதை சாப்பிட்டு வந்தா ரத்தமும் சிறுநீரமும் வந்து சுத்தம் அடையுமா. முருங்கைக்காய் விதைகளை குழந்தைகள் சாப்பிட்டா மலக்குடல்கள் இருக்கக்கூடிய கிருமி பூச்சிகள் வெளியேறுமா. ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி உடலை புத்துணர்ச்சியோட வைக்குது. தொண்டை கரகரப்பு, சளி, அதுக்கப்புறம் தொண்டை புண், இது எல்லாத்தையுமே சரி பண்ணுது. ஆஸ்துமா, கல்லீரல், அதுக்கப்புறம் கணைய வீக்கம், இது எல்லாத்தையுமே குணப்படுத்துது. யாரெல்லாம் சாப்பிடலாம்? மலச்சிக்கலால அவதிப்படுறவங்க, மூல நோயால பாதிக்கப்பட்டவங்க, சளி பிரச்சனை இருக்கிறவங்க, ரத்த சோகை வயித்துல புழு பிரச்சனை இருக்கவங்க, கணையம், கல்லீரல்ல வீக்கம் இருக்கவங்க முருங்கைக்காயை சாப்பிடலாம். இது ஒரு நல்ல நிவாரணியாவும் இருக்கு. உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களும் ஹைப்போடென்ஷன் பிரச்சனையில் இருக்கவங்களும் கண்டிப்பா இந்த முருங்கை இலை, முருங்கைக்கீரை, இதை எல்லாத்தையும் உணவுல சேர்த்துக்கிட்டா உடல் ஆரோக்கியம் நல்லாவே வலு பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.